கிளம்பிட்டீங்களா? கோர்ட்டுக்கு சொன்ன டைம்க்கு வந்துருங்க. அது ஒன்றும் இல்லை சுஜி, ரூபி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்க சொன்னாங்க. அண்ட் கோர்ட்டுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அதை விட்டு வேற ஏதாவது மாற்றி சொல்ல நினைச்சிங்க? அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் அப்படியே நடக்கும். ஒழுங்காக டிவோர்ஸ் வாங்கிட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. புரியுதா? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சொல்லுங்க சார். தம்பி, நான் கோர்ட்டுக்கு வந்துட்டேன், நான் சொல்லும்போது வந்துடுறேன். வந்துடுறேன் சார். டேய், இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? கோர்ட்டுக்கு போற சுஜிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அர்த்த முகூர்த்தத்திலேயே ரூபி கழுத்துல தாலி கட்டுறது பாரு. என்ன பதில் சொல்லாம போற? அம்மா, தாயே, நீதாம்மா எல்லாமே பாத்துக்கணும். இல்ல, எங்க போற? ஏ, உங்களுக்கு தெரியாதா? நீ பாரு சுஜி, நீங்க டிவோர்ஸ் கொடுக்க சுத்தமா விருப்பம் இல்ல. எனக்கு கூட வாழணும் ஆசையா இருக்கு, நீ என்ன பதில் சொல்ற? இது பாருங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பேசிய ஒரு பிரயோஜனம் இல்ல. உங்க வாழ்க்கைய நீங்க பாருங்க. உங்களுக்கு வேணா வாழணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. உங்க குடும்பமும் ஒத்துக்காது, நீங்க தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காது. நான் கடைசியா கேக்குறேன், என் கூட வாழ உனக்கு விருப்பமா இல்லையா? இல்ல. என் தலைமான சத்தியம் பண்ணி சொல்லு, என் கூட வாழ விருப்பம் இல்லன்னு. நீ அமைதியா இருக்க தெரியுது சுஜி. உன் மௌனம் எனக்கு 1000 பதில் சொல்லு. உனக்கு என் ஃபேமிலி தான் பிரச்சனை, முதல்ல அதை சரி பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஆனால் ஒன்று சுஜி, நான் வாழ்ந்த உன் கூட மட்டும் தான் வாழ்வேன். நான் வரேன். என்னம்மா, நீங்க இங்க வந்திருக்கீங்க? இப்போதான் கோர்ட்டுக்கு சந்தோஷ் போயிருக்கான். இல்ல, நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்ட பேசணுமா? சரி, உள்ள வாங்க. சொல்லுமா, என்ன பேசணும்னு சொன்னேன்? உங்ககிட்ட ரூபி ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. ஏதோ இருந்தாலும் அந்த பாப்பா என்கிட்டயே பேசுவேம்மா. அப்படி என்ன விஷயம் உங்களை சொல்ல சொல்லிச்சு? இல்ல, சில விஷயம் அவங்க உங்ககிட்ட சொல்ல கஷ்டப்படுறாங்க, அதான் என்ன சொல்ல சொன்னாங்க. கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்னமா விஷயம்? ரூபிக்கும் சந்தோஷ்க்கும் கல்யாணம் ஆக போதில்ல. கல்யாணம் ஆன அப்புறம் நீங்க அவங்க கூட இருக்க கூடாது, தனியா தான் இருக்கணும். தனியாவா? நானா? என் தம்பியை விட்டு நான் தனியா எப்படிமா இருப்பேன்? உங்க ரிலேஷன் ராஜான்னு ஒருத்தர் இருக்காருல்ல? நீ யார சொல்றீன்னு தெரியலையம்மா. புதுக்கோட்டையில உங்க சொந்தக்காரர் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியாது? ஆ, எங்க தாய் மாமா தாம்மா. இனிமேல் நீங்க அவங்க ஃபேமிலியோட தான் இருக்க போறீங்க. நான் எப்படிமா அவங்க குடும்பத்துல இருக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க ஃபேமிலி கிட்ட நாங்க பேசிட்டோம், அவங்க உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. என்ன, உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆகும், அதை ரூபி கவர் பண்ணிக்குவாங்க. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஃபெஸ்டிவல்னா ரூபி உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் அப்பப்போ வந்து உங்கள் தம்பியை பார்த்துட்டு போகலாம். என் தம்பி நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்ததில்ல, இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக பிரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறீங்க. அவனும் என்னை விட்டு பிரிஞ்சிருந்ததே இல்லைம்மா. இந்த பாருங்க, அவங்களும் ஒன்றும் இங்கே இருக்க போகிறது இல்லை. இங்கேருந்து வடபழனியில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டுக்கு மூவ் ஆக போகிறாங்க. அங்கே ரெண்டு பேர் தான் இருக்க முடியும். நீங்கள் இருந்தால் உங்களுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்து ஜென்ரேஷனே அப்படி தான், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். குடும்பமாக இல்லாமல் எப்படிமா வாழ முடியும்? இதோ பாருங்கள், நீங்கள் ரூபிக்கும் சந்தோஷ்க்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாம்மா. அப்போ நீங்கள் தனியாக இருந்து தான் ஆகணும். அப்படி நான் ஒத்துக்கலண்ணா, அப்புறம் ரூபிக்கும் சந்தோஷ்க்கும் கல்யாணம் நடக்காது. எனக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு சுஜிக்கும் சந்தோஷ்க்கும் டைவர்ஸ் கேஸ். நீங்க உங்க முடிவை மாத்திக்கோங்க, ஏன்னா டைவர்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். நான் கிளம்புறேன். என்ன சந்தோஷ், கிளம்பிட்டியா? சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் கோர்ட்ல என்ன நடந்தாலும் உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண. டிவோர்ஸ் இன்னைக்கு கிடைச்சிரும்ல? நரூபி,
எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுகிற. ஆமாம், நான் அவனுக்கு இதெல்லாம் சொல்லணும்? நீ தான் எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருப்பியே, உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அவங்களே கொடுத்துருவாங்களே, அப்புறம் என்ன? இல்லை சந்தோஷ், ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. இங்கே பாரு ரூபி, நீ என்னென்ன பண்ணுற எல்லானுக்கு தெரியும். நான் தெரிஞ்சு சும்மா இருக்கேன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. என் சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால தான் நான் சும்மா இருக்கேன். இங்கே தான் கோர்ட்டுக்கு போகிறோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து கவலைப்படாது. அந்த முடிவு உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். சந்தோஷமா? யாருக்கு சந்தோஷம்? உனக்கும் சுஜிக்குமா இல்லை எனக்கும் உனக்குமா? அது உனக்கே தெரியும். எனக்கு வர ஹலோ கவின், எங்க இருக்க? நான் இப்பதான் சந்தோஷ் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க சிஸ்டர் கிட்ட பேசினேன். என்ன சொன்னாங்க? அவங்க நான் சொன்னவொடனே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப ஏதோ மென்டலா டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, இப்பதானே சொல்லியிருக்க, போக போக அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ரூபி, அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு கவியா. நான் அன்னைக்கு சுஜி வீட்டுக்கு போனால, அப்ப அவங்க வீட்டு பெட்ல ஒரு பிரெக்னன்சி கிட் பார்த்தேன். அதுல பாசிட்டிவ்னு இருந்தது. ஐ திங்க் சுஜி பிரெக்னண்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரூபி. சுஜி பிரெக்னண்டா இருக்காளா? ஆமா ரூபி, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இதுக்கு அங்க நின்று பேசிட்டு இருக்க? நீல ஆபீஸ்ல இருந்து என்ன பார்த்து பேச வேண்டியதானே. சரி, உன சுத்தி யாரும் இருக்காங்களான்னு பாரு. இல்ல ரூபி, யாரும் கேட்கல. அவங்க சிஸ்டர் இருக்காங்க, ஆனா அவங்க சைலண்டா தான் இருக்காங்க, எதுவும் கேட்ட மாதிரி தெரியல. ஜி, நல்லா பாரு, வேற யாராவது பாத்துட்டு இருக்காங்களான்னு. ரூபி, நீ சொன்னது கரெக்டு தான். நம்ம பேசுறது இந்த குழந்தை கேட்டுட்டு இருக்கு. ஆனா குழந்தை தானே, அது யார்கிட்ட சொல்ல போகுது? பிரச்சனை ஆகாது. ஜி, அத குழந்தை நினைக்காதடி, அதனாலதான் எல்லா பிரச்சனையுமே. சரி, முதல் நீ அங்கிருந்து கிளம்பு. சரி, பாய். உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே 250 ஃப்ரீ ஸ்பின்ஸ் உங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு வெல்கம் போனஸா கிடைக்கும். கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் மூலமா உடனே டெபாசிட் பண்ணுங்க. அண்ட் உங்க வின்னிங் அமௌண்ட்டை கமிஷன் இல்லாம டிலே இல்லாம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குல்ல? உண்மைதான். இன்னும் என்ன வேணும்? மோஸ்ட்ல 24/7 கஸ்டமர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அவங்க சப்போர்ட் ரியலி ரெஸ்பான்ஸ் நீங்களே செக் பண்ணி பாருங்க. மேலும் மோஸ்ட் பெட் சீசனல் ஆர் வீக்லி போனஸ் அண்ட் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சின்ன ஒரு சீக்ரெட் ப்ரோமோ கோட் இருக்கு. சீக்கிரமா சைன் அப் பண்ணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி 150% வரைக்கும் போனஸ் பெறுங்க. சில் இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ண மறக்காதீங்க. மேலும் மோஸ்ட் பெட் மூலமா அதிர்ஷ்டத்தை பெறுங்க. டிரைவர், வண்டி எடுத்துருக்கங்க. அம்மா, அது சந்தோஷோட அக்கா தானே? அம்மா, என்னம்மா வீட்டிலேருந்து நடந்தே வரீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க? அம்மா, அந்த அட்வொகேட் காவியா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் தம்பியை விட்டு பிரிஞ்சிருக்கணுன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, என் தம்பியை விட்டு நான் எப்படிமா பிரிஞ்சிருப்பேன்? ஓ, அதை கேட்குறீங்களா? எங்கனால சொல்ல முடியலன்னா அட்வொகேட் வச்சு சொல்ல சொன்னோம். பதியே வந்து நேரில் கேட்குறீங்க. அம்மா, உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், என் தம்பி பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. திடீர்னு என் தம்பி பிரிஞ்சு போய் யாரோ ஒரு குடும்பத்தில் போய் என்ன இருக்க சொல்கிறீங்களா? என்னால் எப்படிமா இருக்க முடியும்? உங்களுக்கு என்னமா கஷ்டமாக இருக்குது? நானும் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தனியாக இருக்கேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். நல்லா தானே இருக்கேன். அவங்க தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதில் என்ன இருக்குது? நானும் என் தம்பி விட்டு இருக்க மாட்டேன், என் தம்பி என்னை விட்டு இருக்க மாட்டேம்மா. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா. இதுக்கு தான் சொன்னேன் ரூபி, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு. அந்த பையனை விட்டுரு, வேற ஒரு நல்ல பையனை பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லைம்மா, நான் கல்யாணம் எல்லாம் நிறுத்த வரலம்மா. அந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போறேம்மா. ரூபி, உங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்லுமா?
இங்க பாருங்கக்கா, இந்த விஷயத்துல என்னால என்ன முடிவு எடுக்க முடியாது. எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதான். அது இல்லாம எனக்கும் அதுல விருப்பம்லாம் இல்ல. ரூபி, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்லம்மா. நான் உன்னை நல்லா பாத்துக்குமா. நீ எப்படி சொன்னா எப்படிமா? அக்கா, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. எனக்கு இந்த ஜாயின்ட் ஃபேமிலா செட்டே ஆகாதுக்கா. உங்க ரெண்டு பேருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலம்மா. நான் வேணா உங்க கால வேணா விழுதம்மா. பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இஷ்டம் இருந்தா கல்யாணத்துக்கு சம்மதிங்க, இல்லையா நீங்க கிளம்பி போயிட்டே இருங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போமா? உங்களுக்குலாம் இது தேவையா? ஹலோ காவியா, கோட்ல தானே இருக்க நீ? ஆமா ரூபி, நான் கோட்ல தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு என்னன்னு கால் பண்றேன். சரி, ஓகே, சொல்றது கேளு. அங்க என்ன நடக்குதோ எனக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இரு. அப்புறம் முக்கியமான விஷயம், சந்தோஷ்க்கு இன்னைக்கு டிவோர்ஸ் கிடைச்சே ஆகணும். அவனுக்கு டிவோர்ஸ் கிடைச்ச அடுத்த செகண்ட் எனக்கு கால் பண்ணி சொல்லு. ஓகே ரூபி. ஹலோ, சொல்லு காவியா, டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுல, அங்கெல்லாம் ஓகே தானே? இல்ல ரூபி, சந்தோஷ் சுத்தியும் நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. என்ன சொல்ற காவியா? அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கே வரல ரூபி. ஜட்ஜ் கேஸே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. நீ ஃபர்ஸ்ட் சந்தோஷ் வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. சரி பை. சார், கேஸ் எப்படி டிஸ்மிஸ் பண்ணுவீங்க? ஏன் சுச்சி சந்தோஷ்க்கு டைவர்ஸ் கொடுக்கல? அவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க தான் இருக்காங்க? இத பத்திலாம் உங்களுக்கு தெரியணும்னா சந்தோஷ் வீட்டுக்கு போய் பாருங்க. எல்லாத்துக்கு மேல ரூபி கிட்ட போய் சொல்லுங்க. நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும். நீங்களா ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. மா, உங்க தம்பி எங்க? சந்தோஷ், இங்க வந்து பார்ப்பா யார் வந்திருக்காங்கன்னு. அட, எப்போ வந்தீங்க? உள்ள வாங்க, வெளிய நிக்கிறீங்க. சந்தோஷ், கோர்ட்ல என்ன நடந்துச்சு? நீ ஏன் சுஜிக்கு டிவோர்ஸ் கொடுக்கல? எதுக்கு ரூபி கத்துற? உள்ள வா, டீடைலா சொல்றேன். போ. அட, ரெண்டு பேரும் ஏமா நிக்கிறீங்க, உட்காருங்க. இந்த பாருமா, நாங்க உட்காந்து பேசிட்டு வரல. அட, ஏமா டென்ஷன் ஆறீங்க, உட்காருங்க. கர்மா, தம்பி நீ எதுக்கு முதல்ல கோர்ட்டுக்கு போல? கோவப்படாதீங்கம்மா, ஒரு காஃபி சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்க, காஃபி குடிக்கல இங்க வரல. சந்தோஷ், நீ ஏன் சுஜிக்கு இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கல? ஃபர்ஸ்ட் சுஜி எங்க தான் இருக்கா எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும். எங்க வீட்டு மருமா கையில ஒரு காஃபி சாப்பிடுங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். இதோ பாருங்க, எனக்கு காஃபி போற முள்ளா இல்ல, எனக்கு இப்ப முடிவு தெரிஞ்சாகணும். உன்னை யாருமா சொன்னா? நான் எங்க வீட்டு மருமகளை சொன்னேன். சுஜி வந்திருக்க, உங்களுக்கு கொஞ்சம் காஃபி கொண்டாந்து கொடுமா. சுஜி அண்ணி, என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க? சுஜி என்ன மன்னிச்சிடுமா? அண்ணி, ஏன் நீ மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? என்னாச்சு சொல்லுங்க. வசதியான குடும்பம், என் தம்பி நல்லா இருப்பான்னு யோசிச்சு உன்னை விட்டு விட்டு துரத்தி விட்டு கடைசியா அந்த ரூபி குடும்பம் என்னையும் என் தம்பிக்கிட்ட பிரிச்சுட்டாங்கம்மா. உன்னை அனாதன்னு சொன்னேன், இன்னைக்கு நானே அனாதையா நிற்கிறேம்மா. அண்ணி, நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு நல்லாவே புரியுது. நீங்க இதை அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் அண்ணி, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். இப்ப கூட நீ என்னை பத்தி தான் யோசிக்கிற, யார் யாரையோ நம்பி ஏமாந்து போய் நிக்கிற. நீதாம்மா தங்கம். இப்ப நான் ஒரு முடிவு பண்ணிட்டேம்மா, அவங்க கூட தான் வாழணும். உங்க கூட வாழ்ந்தாதான் அவன் சந்தோஷமா இருப்பான். வேண்டாம் அண்ணி, இது சரியா வராது. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலும் சந்தோஷமா இருப்போமான்னு எனக்கு தெரியல அண்ணி. எனக்கே நிறைய பிரச்சனை இருக்கு அண்ணி, அதனால உங்ககிட்ட சொல்லக்கூட முடியல. வேண்டாம் அண்ணி,
நான் தனியாவே இருந்துறேன். என்னை இப்படியே விட்டுடுங்களே. சுஜி நீ இருந்துருவ, உன் வயித்துல இருக்க குழந்தை எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அம்மா இங்க ஒரு அக்கா வருவாங்கல, அந்த அக்கா சொன்னாங்க. ஹன்னி எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அண்ணி, இது உங்க தம்பிக்கு தெரியாம மட்டும் பார்த்துக்கோங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. சுஜி உன்னை பிடிக்கல, என் கூட வாழ மாட்டேன்னு சொன்னேன், வயித்துல வளர்ற என் குழந்தைய மறைச்சிட்டே சூச்சி. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீ யாருக்காக பயப்படுற? உனக்காக நான் இருக்கேன், அக்கா இருக்காங்க, அப்புறம் என்ன உனக்கு? டேய் அவகிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? இனிமே இவ என் பொண்ணுடா, உன் கூட தான் வாழ்வா. அப்படி டிவோர்ஸ் கொடுக்கல, ஒன்னு செஞ்சிட்டீங்க. தம்பி நாங்க யாரனு மறந்துட்டீங்களா? அவங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சு உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிரும். இங்க பாருங்க, உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அவங்க அப்பா யாரா வேணா இருக்கட்டும், இது என் வாழ்க்கை, நான் தான் முடிவெடுப்பேன். அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை? அட நீங்க ஏமா கவலைப்படுறீங்க, உங்களுக்கு இருக்க வசதிக்கு வீடு தேடி மாப்பிள்ள வருவாங்க, அதுல ஒரு நல்ல பையனை பார்த்து உங்க பொண்ணை கட்டி வைங்க. சந்தோஷ் அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ ஒரு விஷயத்திலும் நேர்மையா இல்ல, நானும் தப்பு பண்ணிருக்குதான். எல்லாத்துக்கும் சுஜி கிட்ட சாரி கேட்டேன், அவளும் என்ன மன்னிச்சிட்டா, நாங்க இப்ப ஒன்னா சேர்ந்துட்டோம். அதுவும் இல்லாம சுஜி இப்ப பிரெக்னண்டா இருக்கா, நீ கோர்ட்ல கேஸ் கொடுத்தாலும் ஒன்னும் செல்லாது. தம்பி நீ தேவையில்லாம பேசுற, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன தெரியுமா? அம்மா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி லைஃப்ல இருக்க வைக்க முடியாது. இவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன், வாங்க போலாம். சுஜி அவங்க கொஞ்சம் வழி விடு. என்னம்மா? அம்மாவும் நம்ம கூட இருக்க போறாங்களா? அம்மா மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீ அத்தை அம்மா எல்லாரும் ஒன்னதான் இருக்க போறோம். ஜாலி. ஆமாங்க, இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையில நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போது அந்த கஷ்டம்லாம் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள என் புருஷன், என் தோளை பிடிச்சி வீட்டில் சேர்த்துருக்காரு. என்னை பிடிக்காத என் அண்ணி இப்போ என் அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க. என் பொண்ணுக்கும் அவள் குடும்பம் திரும்ப கிடச்சிருச்சு, அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாயிட்டான். இதுக்கப்புறமும் என் வாழ்க்கை பழசாக இருக்கா இல்லை புதுசாக மாறிடுச்சான்னு கேட்டால் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க சார். அந்த லிட்டிகேஷன்லாம் சால்வ் ஆயிடுச்சா? கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிடுச்சு சந்தோஷ். ஓகே சார், அப்புறம் இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ முடியும்? மேக்ஸ் த மேக்ஸ் ஒரு 15 டேஸில் முடிஞ்சிடும். ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, உங்களுக்கே தெரியும் எனக்கு டைம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சந்தோஷ். சார் டிஃபன் சாப்பிட்றீங்களா? இல்லை பாரு, சாப்பிட்டு தான் வந்தேன். ஒரு நிமிஷம்டா. சுஜி உங்க வீட்டுக்கு டிஃபன் ஏத்துறாமா? ஆ வரேன்டி. ஷார்ப் 8:00 ஆயிடுச்சு, சாப்பிடுங்க. என்னது இது? சப்பாத்தி. சப்பாத்தி கொண்டு வந்துருக்க, நான் காலை சாப்பாடு சாப்பிடுவா? இட்லி கொண்டு வா போ. நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம். சொல்றேன்டா,